ஆக்ட்ரஸஸ் யாஷிகா ஆனந்த் அவர்கள் அவங்க இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டான பவானி அவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்ற அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதுக்காக அவங்க எல்லாருக்கும் அவங்களோட அன்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு கண்டிப்பாக வாழவே பிடிக்கல, பட் நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப் கொடுக்குறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக திரும்பி வருவேன், டேக் கேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க இப்போ இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பவானி அவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வந்தது, நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்தது. ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாஷிகானந்த் அவர்கள் அதையும் வந்து ஷேர் பண்ணி அதுக்கும் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அப்பாவியான ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்ட, நீ எதுக்கு பொழைச்ச, பெரிய புடுங்கி மாதிரி வாக்குமூலம்லாம் வேற வந்து கொடுக்குற, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நீயே வந்து கொன்னுட்ட, நீ எதுக்கு உயிரோட இருக்க, தூக்கு மாட்டிக்கிட்டு சாவு அப்படின்ற மாதிரி ரொம்ப வல்கரா வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு யாஷிகானந்த் அவர்கள் வந்து சோஷியல் மீடியா என்ன ரொம்பவே வந்து ரெக்ரெட் பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் என்னோட லைஃப்பை வந்து ரெக்ரெட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணிருக்கீங்க, அது மக்களும் வந்து பார்த்துருக்காங்க, நீங்க தான் உங்க ஃப்ரெண்டை வந்து கொன்னு இருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டெலிவரி பாயும் நீங்க வந்து கொன்னு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாஷிகானந்த் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த டெலிவரி பாயை நான் வந்து கொல்லல, அந்த ஆக்சிடென்ட்ல அவர் வந்து சாகலை, அவருக்கு வந்து அடி மட்டும் தான் வந்து பட்டிருந்தது, நீங்க நம்பலன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போய் செக் பண்ணுங்க, டி நகர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன், ஆ சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வந்து பாருங்க, யாரோ எங்கேயோ சொல்றதை கேட்டு ஒருத்தரோட ரெப்யூட்டேஷனை வந்து இந்த மாதிரி காலி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வந்தது, நிறைய பேர் யாஷிகானந்த் அவர்களுக்கு ஆறுதலும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க கேட்டுக்காதீங்க, கண்டுக்காதீங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ அதே மாதிரி எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருங்க, அதெல்லாம் வந்து உங்களை கண்டிப்பாக ஆம் பண்ணும், ஸோ அதை வந்து எடுத்துக்காதீங்க பெருசா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஸோ இந்த டைம் ரொம்பவே வந்து டஃப்பான டைம் தான், ஸோ நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருங்க, ஸோ என்னோட பிக் ஹக் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து பொதுவாக வந்து மெசேஜ் பண்ண மாட்டேன், பட் உங்களோட இந்த போஸ்ட்டை பார்த்தது எனக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு வந்து தோணுது, அதாவது அங்கே என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்படின்றதும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஸோ எல்லா நெகட்டிவிட்டி ஃபீலிங்ஸையும் வந்து விட்டுட்டு இதுலேருந்து வெளியேற வந்து பாருங்க, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீங்கள் வேணுமே அப்படின்றத வந்து பண்ணலை, அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஆக்சிடென்ட், கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் காலமாகும், இதுல இருந்து நீங்க மீண்டு வர, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேர் எடுத்துக்கோங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து ஏற்றுக்காதீங்க, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டோட ஆத்மா வந்து சாந்தி அடையும், அண்ட் நீங்களும் வந்து சீக்கிரமாக திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கே வந்து எதுவும் பண்ணிக்காதீங்க, அதே மாதிரி இந்த இடியாடிக்கான பீப்புள் சொல்கிறேன், இந்த மெசேஜஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணுங்க, அவங்களால வந்து பிளேம் மட்டும் தான் வந்து பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க திங்க்கும் வந்து பண்ண மாட்டாங்க, இது உங்களோட ஃபால்ட்டும் இல்லை, அண்ட் இதை வந்து எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க எமோஷனலாக மென்டலாக ஃபிசிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளோட கமெண்ட்ஸையும் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க. அண்ட் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது கோடிக்கணக்கான மக்களோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யாஷிகானந்த் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யாஷிகானந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவான பீப்புள்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பாசிட்டிவான பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாஷிகானந்த் அவர்கள் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகி நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்ற உங்களோட ப்ரேயர்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.